வெல்கம் டு ஆல், அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம ரே ஆப்டிக்ஸ் யூனிட் 6 ரே ஆப்டிக்ஸ் அப்படின்ற ஒரு டைட்டில் வந்து அந்த யூனிட்டை வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து இன்ட்ரொடக்ஷன்லேருந்து அந்த ரே ஆப்டிக்ஸ்னால் என்ன, அந்த ரிஃப்ளக்ஷன் அப்படின்னா என்ன, அந்த ரிஃப்ளக்ஷனில் வந்து லாஸ் அண்ட் லா பார்த்தோம், அண்ட் தென் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் டியூ டு ரிஃப்ளக்ஷன் அப்படின்ற ஒரு டாபிக் வந்து பார்த்தோம். அண்ட் தென் அதை பேஸ் பண்ணி ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் 6.1 அப்படின்ற ஒரு ப்ராப்ளத்தோடு நம்ம முடிச்சோம் லாஸ்ட் கிளாஸில். ஸோ இன்றைக்கி அதனுடைய கண்டினியூட்டி பார்க்கலாம் நம்ம. ஸோ ரொம்ப தேரியாகவும் இருக்கும் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், ரொம்ப ஈஸியான ஒரு லெசன் தான். ஸோ ரொம்ப கவனமாக படிங்க, டெய்லியும் நடத்துறது அப்போவே படித்து முடிச்சுடுங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாப்பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா, தட் இஸ் 6.1.4 இமேஜ் ஃபார்மேஷன் இன் பிளேன் மிரர். ஓகே, ஸோ ஒரு பிளேன் மிரரில் வந்து எப்படி வந்து இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகும், தட் இஸ் இமேஜ் ஃபார்மேஷன் இன் ஏ பிளேன் மிரர். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திஸ் அ பிளேன் மிரர். பிளேன் மிரர்னா பார்க்கணும், நமக்கு சாதாரணமாக முகம் பார்க்கும் கண்ணாடி தான். ஓகே, ஒரு பக்கம் சில்வர் கோட்டிங் போட்டிருப்பாங்க. ஸோ ஒன் சைடில் நம்ம வந்து சாதாரணமாக நின்று பார்க்கும்போது அந்த முகம் வந்து நமக்கு ரிஃப்ளக்ஷன் ஆகும். இதுதான் வந்து சாதாரணமான பிளேன் மிரர் அப்படின்னு நம்ம சொல்கிறது வந்து சாதாரணமாக முகம் பார்க்கும் கண்ணாடி மாதிரி இருக்கக்கூடியது தான் நம்ம பிளேன் மிரர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஒரு பிளேன் மிரர் அப்படின்னும் போது அதில் வந்து ஏ அப்படின்ற இந்த ஒரு ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ ஏ என்ற ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஆப்ஜெக்ட்லேருந்து ஒரு லைட்னு வச்சுக்கலாம். இந்த லைட்லேருந்து வரக்கூடிய ரே வந்து நமக்கு பி என்ற பாயிண்டில், பி என்ற ரேவாக வந்து நமக்கு ஓ என்ற பாயிண்ட்டில் விழுது. ஓலேருந்து விழுந்து நமக்கு என்னாகுது, தட் இஸ் எ பி பாயிண்ட், கேபிட்டல் பி பாயிண்ட் அப்படின்றது ஐக்கு வந்து நமக்கு ஒரு ரிஃப்ளக்ஷன் தான் பண்ணுது. ஸோ இந்த ஏ பாயிண்ட்டுக்கும் பி பாயிண்ட்டுக்கும், ஓகே, ஸோ இந்த ஏக்கும் பிக்கும் மிடில் வந்து நார்மல் லைன் ட்ரா பண்ணோம்னா, ஸோ இதை நம்ம என்ன சொல்லலாம், இன்ஸ்டன்ட் ரே. இது என்னன்னு சொல்லணும், இன்ஸ்டன்ட் ரே. ஏஓஎன் இஸ் ஏஓஎன் இஸ் அ இன்ஸ்டன்ட் ரே, தட் இஸ் ஐ. ஸோ என்ஓபி அப்படின்றது வந்து நம்ம என்ன சொல்லணும், ரிஃப்ளக்டர் ரே, ரிஃப்ளக்டர் ரே. அதோட ஆங்கிள் வந்து நம்ம என்ன இருக்கோம், ஆக்சுவலாக வந்து ஆர்னு எடுப்போம். ஆர் இஸ் ஈக்குவல் டு ஐ, நாம லாவை பார்த்துருப்போம், லா ஆஃப் ரிஃப்ளக்ஷனில் ஐ இஸ் ஈக்குவல் டு ஆர் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஓகே, ஸோ அண்ட் தென் இப்போ நம்ம அந்த ஏ அப்படின்ற பாயிண்ட்ல நம்ம நிற்கிறோம், ஒரு ஆப்ஜெக்ட் வைக்கிறோம்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து கண்டிப்பாக அதே டிஸ்டன்ஸ், டிஓ அப்படின்றது ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் என்னவோ அதே டிஸ்டன்ஸில் வந்து இமேஜ் வந்து நமக்கு வந்து அந்த கண்ணாடியின் உள்ள வந்து நமக்கு வந்து அதே மாதிரி டிஸ்டன்ஸில் வந்து நமக்கு ஒரு இமேஜ் கிடைக்கும், அது வந்து ஏ டேஷ். ஓகே, நம்ம கொஞ்சம் நிற்கிறோம், நிற்கும் போது அந்த கண்ணாடிக்குள்ள வந்து நமக்கு ஒரு இமேஜ் தெரியல, அந்த இமேஜ் தான் வந்து அந்த இமேஜ் டிஸ்டன்ஸ் டிஐ. ஸோ இந்த டிஸ்டன்ஸும் இந்த டிஸ்டன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ தட் இஸ் இமேஜ் டிஸ்டன்ஸ் டிஐ. ஸோ அந்த இமேஜ் டிஸ்டன்ஸ்லேருந்து நம்ம இங்கே ஒரு அந்த ஐ பார்க்கக்கூடிய அந்த ரேவை வந்து அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா அந்த ரிஃப்ளக்ஷன் ரே. ஓகே, ஸோ அது பி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே அதே டயக்ராம் வந்து இங்கே நம்ம ஏரோ மார்க்ஸ் போட்டு கொடுக்குறேன். ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்றது ஒரு கேண்டல், கேண்டல் வந்து லைட் வந்து விழுது, விழுந்த லைட் வந்து ஐக்கு போகுது. ஸோ கேண்டலுடைய பாட்டம் அண்ட் டாப், ஓகே, ஸோ அதனுடைய ஒரு இமேஜ் ஃபார்மேஷன் நமக்கு விர்ச்சுவல் இமேஜாக நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ அந்த இமேஜ்லேருந்து நமக்கு ஒரு ரிஃப்ளக்ஷன் ரே வந்து நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ இதுலேருந்து என்ன எக்ஸாக்ட் சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னும் போது ஆங்கிள் ஏஓஎன், ஓகே, ஆங்கிள் AON, that is the instant angle, okay, is equal angle of reflection. Angle of incidence is equal angle of reflection. That's what we said. BON. So, how do we say it? Equal. That's equal. Okay, in the object distance, in the image distance, how do we say it? That's equal. So, we say it in the mirror. நமக்கும் அந்த கண்ணாடிக்கும் உள்ள அந்த மிரர், பிளேன் மிரருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்னவோ அதே தான் அந்த கண்ணாடிக்குள்ள இருக்கக்கூடிய இமேஜினுடைய டிஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்னா அதே அளவுக்கு தான் இருக்கும் அப்படின்றது தான் வந்து நமக்கு வந்து ஆன்சர். ஓகே, ஸோ அதுதான் கடைசியாக நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, தட் இஸ் ஏடி இஸ் ஈக்குவல் டு ஏ டேஷ் டி. ஏடி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் அ ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ். ஏ டேஷ் டி அப்படின்றது தட் இஸ் இமேஜ் டிஸ்டன்ஸ், இமேஜ் டிஸ்டன்ஸ் ஏ டேஷ் டி. ரெண்டுமே எப்படி இருக்குன்னா ஒன்று ஒன்று ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க, தட் இஸ் ஏஓஎன் ஆங்கிள் ஏஓஒன் ஓ ஏஓஎன் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆங்கிள் டி ஏஓ, சின்ஸ் த ஆர் ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ். ஏஓஎன்ன்றது என்னன்னு பார்த்துடலாமா, ஸோ ஏஓஎன்னும் ஓகே இன்னொரு ஆங்கிள் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் அ டிஏஓ. ஸோ டி ஏ
O. Okay, D A O. So inge D A O. So N O A D um. Okay. Sorry. Okay, na angle kuduthirukanga normal ah paadunga na. So A O N um. Okay, A O N. So inge irukra vera color select panni kaamikira alla gavaniya. So idu vandu A O N um. Indrude angle um. That is I. Okay, instant angle. Is equal to DAO. D ingirke D A O. So in the angle on the bigana that is a equal I probably on Sandranga. So and then B O N. So B O N in the angle. Okay. B O N abandon the angle. O A dash D. O A dash D. In the angle on another one gonna equal or abdomen. நமக்கு கண்டிப்பாக இந்த ஏடியும் ஓகே ஏ டு டியும் அண்ட் டி ஏ டேஷும் ஒன்றுக்கு ஒன்று வந்து ஈக்குவலாக இருக்கும் இந்த ரெண்டு ஆங்கிளையும் நமக்கு ஈக்குவல் பண்ணியிருக்காங்க ஸோ அப்படி பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா நமக்கு வந்து அந்த ஆங்கிள் ஓடிஏ அண்ட் ஓ டிஏ டேஷ் ஆர் காங்குரண்டாக இருந்தால் நமக்கு வந்து ஏடியும் ஏ டேஷ் டியும் வந்து ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ஓகே ஸோ இதான் பிளேன் மிரர் பிளேன் மிரர் அப்படின்னும் போது ஒரு கண்ணாடிக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு நம்ம பார்க்கும்போது ஸோ அந்த இமேஜ் வந்து நமக்கு இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நாம் இருக்கிறதுக்கும் இந்த மிரருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்னவோ இந்த ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் என்னவோ அதே தான் உள்ள அந்த கண்ணாடிக்கு உள்ள நம்ம பார்க்கும்போது அதே சேம் டிஸ்டன்ஸ் தான் அந்த இமேஜ் தெரியும் சேம் டிஸ்டன்ஸ் தான் நமக்கு என்ன கிடைக்கும் அந்த இமேஜ் தெரியும் கண்ணாடிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதே இமேஜ் அதே டிஸ்டன்ஸ் தான் நமக்கு இமேஜ் தெரியும் ஸோ தட் இஸ் அ டி ஐ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது ரெண்டுமே எப்படி இருக்குன்னா ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றது தான் இதில் வந்து இந்த கான்செப்ட் வந்து நமக்கு சொல்ல வராங்க ஓகே ஸோ வெரி சிம்பிள் கான்செப்ட் அண்ட் தென் நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் அ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த இமேஜ் ஃபார்ம்டு பை த பிளேன் மிரர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த இமேஜ் ஃபார்ம்டு பை த பிளேன் மிரர் ஸோ பிளேன் மிரர் இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு பிளேன் மிரர் இது ஒரு பிளேன் மிரர் ரெண்டு பிளேன் மிரர் எடுத்துருக்காங்க ஸோ சம் பாயிண்ட்ஸை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம் The image formed by the plane mirror is visual, erect and lateral inverter, sideways, left and right. Okay. So, image formed by the plane mirror. கண்ணாடியில் நம்ம முன்னாடி வந்து பார்க்குறோம் ஒரு கண்ணாடி இருக்கு ஸோ அதில் முன்னாடி வந்து நம்ம நின்றுட்டு பார்க்கும் போது அதனுடைய இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா விஜுவலாக இருக்கும் ஸோ ரியல் இமேஜாக தான் இருக்கும் ஸோ ஒரு ரியல் இமேஜ் உனக்கு வந்து உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஜுவலாக இருக்குது மாய தோட்டமாக வந்து எராக்டாக இருக்கும் ஸோ ரியலாக தான் இருக்குது அண்ட் தென் லேட்ரல் இன்வெர்டர் லேட்ரல் இன்வெர்டர் என்னன்னா நம்ம வந்து இப்படி நின்று பார்க்குறோம்னா வச்சுக்கோ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் வந்து அங்கே ரைட்டாக தெரியும் ரைட் ஹேண்ட் வந்து நமக்கு லெஃப்டில் தெரியும் ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து இன்வெர்டடாக நமக்கு தெரியுற மாதிரி தெரியும் இங்கே கண்ணாடி எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு ஸோ வலதுக்கன் இடதுக்கு இருக்கிற மாதிரி தெரியும் இடதுக்கன் வலது பக்கம் இருக்கிற மாதிரி தெரியும் ஸோ தட் இஸ் அ லேட்ரல் இன்வெர்டர் லேட்ரல் இன்வெர்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அடுத்து த சைஸ் ஆஃப் த இமேஜ் இஸ் ஈக்குவல் டு த சைஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஸோ நம்ம இமேஜ் நம்ம ஆப்ஜெக்டினுடைய சைஸ் என்னவோ அதே தான் உள்ளே அந்த கண்ணாடிக்குள்ளே தெரியக்கூடிய இமேஜ் என்னவோ அதே சைஸில் தான் நமக்கு தெரியும் ஓகே நமக்கு பெருசாகவோ தெரியாது சின்னதாகவோ தெரியாது ஸோ இதே கான்வெக்ஸ் அண்டு கான்கேவாக இருந்தால் நமக்கு என்ன ஆகுனா சின்னதாக பெருசாக தெரியும் பட் பிளேன் மிரரில் வந்து நமக்கு என்ன இமேஜ் ரியல் இமேஜ் என்ன வெளியில் இருக்கோ அதே மாதிரியான இமேஜ் தான் நமக்கு தெரியும் சைஸ் வந்து டஸ் நாட் சேஞ்ச் சைஸ் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் The image distance behind the mirror is equal to the object distance in front of the mirror. அதுதான் நம்ம இப்போ நம்ம ப்ரூஃபே பண்ணோம் ஓகே ஸோ இமேஜுக்கு அது ஆப்ஜெக்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் என்னவோ ஓகே டி நாட் என்னவோ அதே தான் வந்து இமேஜுக்குள்ள டிஸ்டன்ஸ் டிஐ இருக்கும் அப்படின்றது தான் வந்து தேர்ட் பாயிண்ட் ஃபோர்த் பாயிண்ட் இஃப் அன் ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ்ட் பிட்வீன் டூ பிளேன் மிரர்ஸ் இன்க்ளைன் அட் அன் ஆங்கிள் தீட்டா then the number of images n formed is given table 6.1 images formed or shown so table kada report explain panga adu explain panadukku munadi na oru sila concepts solran so ipa oru mirror vandu nama enna eduthukrom oru plane mirror eduthukrom and the plane mirror this is our first plane mirror idu second plane mirror inda rendu plane mirror madina oru 90 degree angle eduthukrom avala eduthukrom 90 degree angle eduthukrom vandu adanudaya idu symmetrical so adanudaya central la vandu symmetrical position சென்டரில் வந்து நம்ம சமமாக வந்து இங்கே வைக்கிறோம் அந்த ரெண்டு மிரருக்கும் நடுவில் வைக்கும் போது இந்த ஆப்ஜெக்டினுடைய ஒரு இங்கே ஒரு பாட்டில் தான் வச்சுருக்கோம் இந்த ஒரு பாட்டில் வந்து நமக்கு
இந்த 90 டிகிரியில் வந்து ரெண்டு மிரர் வைக்கும்போது பர்பெண்டிகுலர் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை இமேஜ் தெரியுதுன்னா 3 இமேஜஸ் தெரியுது. ஸோ இந்த இமேஜை கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்றது தான் நம்ம இந்த டேபிள் காலத்தில் பார்க்குறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஈவன் நம்பர் ஆட் நம்பர்னு எக்ஸ் ஒரு காலத்தில் எடுத்துக்கிறோம். அண்ட் தென் த பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் பிளேஸ் சிமெட்ரிக்கல் அன்சிமெட்ரிக்கல். அண்ட் தென் நம்பர் ஆஃப் இமேஜஸ் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்கன்னா என் இஸ் ஈக்குவல் டு 360 / θ-1 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இங்கே ஒரு மிரர் எடுத்துக்கிட்டோம், இங்கே ஒரு மிரர் எடுத்துக்கிறோம். ஒன்று பண்ணு எப்படி இருக்குன்னா பர்பெண்டிகுலராக இருக்கும்போது. ஸோ இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துருக்கோம், இந்த ஆப்ஜெக்ட் என்னாகும் இங்கே விழும். ஸோ விழுந்து நமக்கு இங்கே ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஆகும். ஓகே, ஸோ அண்ட் தென் இங்கே விழும், இங்கே வந்து இங்கே விழுந்து இங்கே ரிஃப்ளெக்ஷன் ஆகும், அண்ட் தென் இங்கே ரிஃப்ளெக்ஷன் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இமேஜ் கிடைக்கும், இங்கே ஒரு இமேஜ் கிடைக்கும், இங்கே ஒரு இமேஜ் கிடைக்கும். ஸோ ஒரு 90 டிகிரியாக இருக்கும்போது மூணு இமேஜ் தெரியும். இது வந்து ப்ராக்டிக்கல் நம்ம பார்க்கலாம். இதை வந்து ஃபார்முலா அப்ளை பண்ணோம் அப்படின்னா என் இஸ் ஈக்குவல் டு 360/90 டிகிரியாக இருந்தால், ஓகே தீட்டா இஸ் 90 டிகிரி, தட் ஆங்கிள் பிட்வீன் த டூ மிரர்ஸ் 90 டிகிரியாக இருந்தால் 1000 தட் இஸ் அ 419 4 9 36. ஸோ மைனஸ் ஒன் ஃபார்முலா அப்படின்னா 4 - 1 = 3. அப்புறம் நம்பர் ஆஃப் இமேஜஸ் வந்து நமக்கு 90 டிகிரியாக இருந்தால் நம்பர் ஆஃப் இமேஜஸ் எத்தனை கிடைக்குது நமக்கு 3 கிடைக்குது. நம்பர் ஆஃப் இமேஜ் 90 தான் 3. இந்த 90ன்றது தட் இஸ் ஈவன் நம்பர். 90ன்றது நம்ம என்ன எடுத்துக்கிறோம் ஈவன் நம்பர். ஸோ ஈவன் நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபார்முலா வந்து n ஈக்குவல் டு 360/θ-1. இது சிமெட்ரிக்கல். சிமெட்ரிக்கல்னா இந்த இந்த மிரர் ஃபஸ்ட்டு மிரருக்கும் செகண்ட் மிரருக்கும் உள்ள ஆங்கிள் வந்து 90 அப்படின்னா 90ல பாதியாக வைக்கிறது. ஸோ அந்த மிடில் வச்சு அது சிமெட்ரிக்கல். ஸோ அது முன்னாடி வைக்கிறோம் அப்படின்னா பின்னாடி வைக்கும்போது அது வந்து அன்சிமெட்ரிக்கல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ நம்ம ஒரு 45 ஆங்கிள் வைக்கிறது வந்து சிமெட்ரிக்கல். ஸோ நம்ம 50ல வச்சாலும் அதே ஃபார்முலா தான், என் ஈக்குவல் டு 360/θ-1 அப்படின்ற ஃபார்முலா தான் நமக்கு இந்த இடத்துல ரெண்டுத்துக்கும் ஒரே ஃபார்முலா தான் ஈவன் நம்பர். ஓகே, அண்ட் தென் ஆட் ஆட் நம்பர் அப்படின்னும் போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 360 டிகிரி / θ வேல்யூ வந்து ஆட் நம்பர். ஸோ இன்கேஸ் நமக்கு வந்து 30 டிகிரி, ஸோ ஆட் நம்பர் அப்படின்னும் போது தெர் இஸ் அ 30 or 60 or 90, இது எல்லாமே நம்ம ஈவன் எடுத்துக்கலாமா? ஸோ ஈவன் நம்பர் எடுத்துக்கலாம். ஸோ ஆட் நம்பர் அப்படின்னும் போது ஒரு 25 தட் இஸ் அ ஆட் நம்பர். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஆட் நம்பரை எடுக்கும்போது அதை டிவைட் பண்ணும்போது ஒரு ஆங்கிள் வரும், சம் ஆங்கிள் வரும், அந்த ஆங்கிள் வந்து -1 பண்ணுறோம். ஸோ அது வந்து சிமெட்ரிக்கலாக இருந்தால் இந்த 25 அப்படின்றது ஒரு 12.5 ஆங்கிள் வைக்கும்போது அது சிமெட்ரிக்கல். ஸோ அது 30 டிகிரியாக அண்டு 35 டிகிரி or 20 டிகிரியாக வைக்கும் போது நமக்கு அன்சிமெட்ரிக்கலாக இருக்கும். அன்சிமெட்ரிக்கலாக இருந்தால் ஆட் நம்பரில் வந்து வைக்கும்போது அன்சிமெட்ரிக்கலாக இருந்தால் நமக்கு -1 ஃபார்முலா கிடையாது. என்ன டிவைட் பண்ணுறோமோ அதில் வந்து 4 வருதோ அது 3 வருதோ 5 வருதோ அது என்ன வருதோ அது அப்படியே நம்ம எழுதிக்கிட்டு அதை வந்து அன்சிமெட்ரிக்கல். ஸோ அன்சிமெட்ரிக்கலுக்கு -1 வராது, சிமெட்ரிக்கலுக்கு வந்து ஃபார்முலா -4. ஓகே, ஸோ இதுதான் வந்து அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த இமேஜ் ஃபார்ம்டு பை த பிளேன் மிரரில். இது ஃபோர்த் பாயிண்டில் வந்து நம்பர் ஆஃப் இமேஜஸ் ஒரு டூ பிளேன் மிரர் எடுத்துக்கிட்டு அந்த பிளேன் மிரரை வந்து சம் ஆங்கிளை நம்ம மாற்றி வைக்கும் போது அதனுடைய இமேஜஸ் எத்தனை இருக்கும் நம்ம சலூனில் பார்த்துருக்கோம். சலூனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ மெனி இமேஜஸ் தெரியுற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு ஃப்ரண்டில் ஒரு மிரர் வச்சுருப்பாங்க, பேக்கில் ஒரு மிரர் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ரெண்டு மிரரில் வந்து இமேஜ் பட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போயிட்டே இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ அதனுடைய ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படியே 180 டிகிரி ஆர் தட் இஸ் 360 டிகிரி இன்ஃபினிட்டியாக போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஓகே, ஸோ 360/360 நமக்கு அந்த ஆங்கிளை வந்து மெஷர் பண்ணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா அதனோட நம்பர் ஆஃப் இமேஜஸ் வந்து கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இது வந்து நமக்கு 1 மார்க் வரணும்னா இதெல்லாம் கேட்கலாம். ஈவன் நம்பராக இருக்கும்போது, சிமெட்ரிக்கலாக இருக்கும்போது வாட் இஸ் அ நம்பர் ஆஃப் இமேஜ் ஃபார்முலா, அண்ட் எக்ஸாம்பிளுக்கு வந்து சம் தீட்டா வேல்யூ கொடுத்துட்டு வாட் இஸ் அ இமேஜஸும் கேட்கலாம். ஓகே, ஸோ அந்த நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சம் 6.2 தட் இஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராப்ளம், பட் ஆனால் இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், ஈஸியாக ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணணும், நல்லா பார்த்துப்பாங்க. வாட் இஸ் த ஹைட் ஆஃப் த மிரர் நீடட் ஃபார் எ பர்சன் டு சீ இஸ் ஹர் இமேஜ் ஃபுல்லி ஆன் த மிரர். ஸோ வாட் இஸ் த ஹைட் ஆஃப் த மிரர் நீடட் ஃபார் த பர்சன். ஸோ ஒரு பர்சன் வந்து அவனுடைய ஃபுல் இமேஜை வந்து பார்க்கணும்னா, அவனுடைய ஃபுல் இமேஜை பார்க்கணும்னா அவனுக்கு எவ்வளோ ஹைட், ஸோ எவ்வளோ ஹைட்டில் வந்து அவனுக்கு மிரர் இருக்கணும். ஸோ அவனுக்கு ஈக்குவலான ஹைட்டில் இருக்கணுமா, இல்லைன்னா வந்து அவனுக்கு
பாதி இருக்கு, நம்ம எவ்வளவு ஹைட்ல வந்து அந்த மிரர் இருந்தா அவனுடைய ஃபுல் இமேஜ் தெரியும் அப்படின்றதுதான் க்வெஸ்சன். ஓகே, ஸோ நான் அந்த டயக்ராம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், நல்லா கவனிங்க, இது தேடி நீங்க பாத்துக்கோங்க. ஸோ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா திஸ் அ பிளேன் மிரர், இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். திஸ் அ ஒன் ஆஃப் த பிளேன் மிரர், முகம் பார்க்கக்கூடிய ஒரு கண்ணாடி. ஓகே, ஸோ அந்த கண்ணாடியில் இங்கே வந்து கால் ஃபுட் வந்து கீழே இருக்கு, ஹெட்டை வந்து மேலே இருக்கு, இதுதான் நம்மளுடைய ஃபுல் ஃபுல் இமேஜ். ஓகே, தட் இஸ் அ ஹச் டு எஃப்ன்றது நம்மளுடைய ஃபுல் இமேஜ், அதில் இ அப்படின்றது ஹை. ஸோ நம்ம முகத்தில் தான் தலைப்பகுதியில் தான் என்ன இருக்கும், கண் இருக்கும். ஓகே, ஸோ கால் பகுதி வந்து என்னாகுன்னா அந்த இமேஜில் வந்து அந்த மிரர்லாம் தெரியும், கால் பகுதி தெரியும், அந்த கால் பகுதி இந்த மாதிரி நமக்கு ரிஃப்ளெக்ஷன் ஆகிட்டு இந்த பிளேஸ் தெரியும். அண்ட் தென் ஹை, இதை பார்க்கும்போது கால் இங்கே இருக்கிற மாதிரி தெரியும், இது ரிஃப்ளெக்ஷன் ரே. அதே மாதிரி ஹெட்டு வந்து என்னாகும், அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் இந்த ஐயில் வந்து விடும். ஸோ நமக்கு வந்து ஃபுல் இமேஜ் வந்து இந்த மிரரில் தெரியுது. தெரியும் போது இந்த ஹைக்கும் இந்த ஹெட்டுக்கும் உள்ள ஆங்கிள் வந்து பாதியாக நார்மல் லைன் ட்ரா பண்ணோம்னா, இந்த ஹைக்கு ஹெட்டுக்கு உள்ள அந்த டிஸ்டன்ஸ் வந்து H1 எடுத்துக்கிறோம், ஹைக்கும் நமக்கு ஃபுட் தட் இஸ் அ பாதத்துக்கு உள்ள ஆங்கிள் வந்து H2, தட் இஸ் அ டிஸ்டன்ஸ் வந்து H2 அப்படின்னு எடுத்துக்கணும். அப்படி எடுக்கும்போது ஸோ இந்த ஹெட்டுக்கும் ஐக்கும் பிட்வீன் கேப்பில் ஒரு சின்ன ஒரு நார்மல் லைன் ட்ரா பண்ணும்போது, இது H1னா இதில் பாதி என்ன வரும், H1/2, இது என்ன வரும், இதுவும் H1/2 நமக்கு வரும். ஸோ நம்ம இங்கே இதுவும் I1 அப்படின்னு எடுத்துருப்போம், இதையும் I1 எடுத்துருப்போம், இது ஆக்சுவலாக R1 தான், R1 இஸ் ஈக்குவல் டு I1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இந்த ஃபுட்டுக்கும் இந்த ஐக்கும் உள்ள அந்த ஆங்கிள் அதில் பாதி, தட் இஸ் அ நார்மல் ஆங்கிள் எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ இதனுடைய டோட்டல் ஆங்கிள் டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து H2, அப்புறம் இது என்ன வரும், H2/2 வரும் பாதி, இது H2/2. ஸோ இது என்னங்க I2, இதனுடைய ஆங்கிள் வந்து I2 எடுத்துக்கணும், இது வந்து R2, ஒன்று R2 ஒன்று I2 இருக்குது, ரெண்டுமே வந்து ஈக்குவல் அப்படின்னும் போது நமக்கு I2 எடுத்துக்கிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றத பாருங்க, ரொம்ப முக்கியம். ஸோ அப்படின்னா இந்த நார்மல் லைன்லேருந்து இந்த நார்மல் லைனுக்குள்ளே தான் நம்மளுடைய இமேஜ் தெரியுது. ஆக்சுவலாக இந்த டிஸ்டன்ஸ் தான் நமக்கு இமேஜ் டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ இந்த நார்மல் லைனுக்கும் இந்த நார்மல் லைனுக்கும் பிட்வீன் கேப் தான் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா நம்மளுடைய டோட்டல் இமேஜ் இந்த இடத்துல கிடைக்குது. அப்போனா இது எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் அ H1/2, இது எவ்வளோ இருக்குது, H1/2, இது H2/2, H1/2 ப்ளஸ் H2/2. ஓகே, இப்படி இருக்குது. ஸோ இதை எப்படி எழுதலாம், எல்சிஎம் வந்து 2 எடுத்தீங்கன்னா H1 + H2 அப்படின்னு நம்ம எழுதலாமா. ஸோ H1 + H2 வேல்யூ என்னன்னு எடுத்துட்டோம் நம்ம ஃபஸ்ட்டு, இந்த H1 H2 கால்குலேட் பண்ணால் H1 + H2 இஸ் ஈக்குவல் டு H, நம்ம ஃபஸ்ட்டே கால்குலேட் பண்ணுறோம், H இஸ் ஈக்குவல் டு H1 + H2. ஓகே, தேர்ஃபோர் அப்போ நான் H1 + H2 / 2 அப்படின்றதுனா H/2 என்னென்னு வரும் நமக்கு, H1 + H2 இஸ் ஈக்குவல் டு H, தேர்ஃபோர் H1 + H2 / 2 இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், தட் இஸ் அ H/2 அப்படின்னு வரும் நமக்கு. அப்போனா டோட்டல் ஹைட் வந்து நமக்கு H, டோட்டலுடைய ஆப்ஜெக்டினுடைய ஹைட் வந்து H இருந்தால் அந்த இமேஜினுடைய டிஸ்டன்ஸ் 2 டிவைட் பண்ணால் நமக்கு இமேஜ் டிஸ்டன்ஸ் கிடைக்கிது. அப்போனா நமக்கு அந்த மிரருடைய ஹைட் வந்து நம்ம ஹைட்டில் பாதி இருந்தால் போதும். ஸோ H/2 அளவுக்கு இருந்தால் மிரருடைய ஹைட் வந்து நமக்கு நம்மளுடைய ஹைட்டில் பாதி இருந்தாவே நமக்கு ஃபுல் இமேஜ் வந்து கிடைச்சிரும் அப்படின்றது தான் நமக்கு வந்து கடைசியாக நமக்கு வந்து அந்த ஃபார்முலா டெலிவரி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, தட் இஸ் அ வெரி சிம்பிள் க்வெஸ்சன். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் 6.2 ஸ்பெரிக்கல் மிரர்ஸ். ஓகே, ஸ்பெரிக்கல் மிரர்னா என்னென்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ ஒரு மெட்டல் ஸ்பியர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த மெட்டல் ஸ்பியரை ஸோ நம்ம இந்த மாதிரி பிரேக் பண்ணோம்னா, ஓகே, ஸோ பிரேக் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த மாதிரி ஏபி அப்படின்னு சொல்லி ரெண்டு மிரரை வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அ இன்னர் சைடில் வந்து நமக்கு கோட்டிங் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ வெளியில் வந்து நமக்கு என்ன ரிஃப்ளெக்ஷன் சர்ஃபேஸ், வெளியில் ரிஃப்ளெக்ஷன் சர்ஃபேஸாக வந்துச்சுன்னா திஸ் இஸ் அ கான்வெக்ஸ் மிரர், இதெல்லாம் நம்ம சொல்லுவோம் கான்வெக்ஸ் மிரர்னு சொல்லுவோம். அதே வந்து தட் இஸ் அவுட் சைடில் வந்து தட் இஸ் அ கோட்டிங் ஆகும், இன்சைடில் வந்து ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸாக வந்துச்சுன்னா அதை வந்து கான்கேவ் மிரராக நாம் எடுத்துப்போம். ஓகே, ஸோ இதை தான் வந்து இங்கே டயக்ராம் போடுவாங்க, கான்கியூவ் மிரர் அப்படின்னும் போது இன்னர் ரிஃப்ளெக்டிவ். ஓகே, அது எப்படி இருக்குன்னா இன்னரில் ரிஃப்ளெக்டிவாக இருக்கும், கான்வெக்ஸாக வந்து அவுட்டரில் வந்து ரிஃப்ளெக்டிவாக இருக்கும் அப்படின்றது ஜென்ரலாக வந்து தெரிஞ்ச விஷயம். ஸோ கான்வெக்ஸ் மிரர்னா என்ன, வாட் இஸ் த கான்வெக்ஸ் மிரர் அப்படின்னு பார்க்கும்போது, இஃப் த பாலிஷ்டு சர்ஃபேஸ் ஆஃப் த மிரர் இஸ் கான்வெக்ஸ், இட் இஸ் கால்ட் ஆஸ் ஏ கான்வெக்ஸ் மிரர்.
So if the polished surface of the mirror, polished surface of the mirror, okay, polished surface of the mirror is convex mirror. Okay. So in the spherical mirror, there are important points. So this is very important. So what is the center of curvature? What is the radius of curvature? What is pole? What is principal axis? What is focus or focal point? And focal length and focal plane. So in the oru 7 definition is the detail of pakapur. Okay. The 5 mark question ake klaam. Abhinna on the other definition on the 2 mark question ake klaam. Yeah, 1 mark question avu namukke ke klaam. Okay. So either explain mandatthuk. Inga on the 2 diagram on the mukla kuduttur paang AB ne. A அப்படின்றது வந்து தட் இஸ் த ஃபோக்கல் லென்த் ஆஃப் கான்கேவ் மிரர். இது என்ன நம்ம சொல்றோமா, ஒரு கான்கேவ் மிரர். இது வந்து ஒரு கான்கேவ் மிரர் எடுத்துக்கிறோம், ஆர் கான்வெக்ஸ் மிரர். ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டு நான் முதல்ல அந்த டெஃபினேஷன்ஸை வந்து அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் நான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வாட் இஸ் த சென்டர் ஆஃப் கர்வேச்சர். ஸோ ஒரு மிரர் இருக்கு, ஒரு கான்கேவ் மிரர் இருக்குன்னா அதனுடைய சென்டர் ஆஃப் கர்வேச்சர்ன்றது என்ன, சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் அ கான்கேவ் மிரருக்கான டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் த ரிஃப்ளக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் அட் த கான்கேவ் சர்ஃபேஸ். ஒரு கான்கேவ் சர்ஃபேஸில் ரிஃப்ளக்ஷன் ஆச்சுன்னா, ஒரு கான்கேவ் சர்ஃபேஸில் ரிஃப்ளக்ஷன் ஆச்சுன்னா தட் இஸ் அ கான்கேவ் மிரர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே. இப்போ சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் புக்கில் எப்படி டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்கன்னா, த சென்டர் ஆஃப் த ஸ்பியர் ஆஃப் விச் த மிரர் இஸ் எ பார்ட் இஸ் கால்டு சென்டர் ஆஃப் கர்வேச்சர். ஸோ இதுதான் வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னும் போது இதுதான் வந்து என்னது, இப்போ நம்ம இது அப்படியே ஒரு சர்க்கிளாக ஃபார்ம் பண்ணோம்னா, ஓகே, இது ஃபுல் சர்க்கிளாக இப்படி ஃபார்ம் பண்ணோம்னா, ஸோ அதனுடைய சென்டர் பாயிண்ட், ஓகே, அந்த ஜியோமெட்ரிக்கல் சென்டர் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா தட் இஸ் அ சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே. ஸோ இந்த கான்கேவ் மிரரை அப்படியே ஒரு சர்க்கிளாக ஃபோக்கஸ் பண்ணி ஃபுல்லாக சர்க்கிளாக பண்ணிட்டோம்னா அதனுடைய சென்டர் பாயிண்ட் தான் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். Okay, and then radius of curvature. Radius of curvature, the book will be the radius of the sphere which the spherical mirror is here, what is called radius of curvature. Okay, so in the C point, in the P point, all the radius. Okay, this is the radius of curvature. Okay, this is the radius of, in the C point, in the P point, middle point, in the point, the distance, that is the radius of curvature. அடுத்து போல், போல்ன்றது இந்த பி பி பாயிண்ட். ஸோ இந்த மிரர், கான்கேவ் மிரருடைய இந்த சென்டர் பாயிண்ட், சென்டர் ஆஃப் த லென்ஸ், இந்த சென்டர் ஆஃப் த லென்ஸ் அதை நம்ம என்ன சொல்லணும், தட் இஸ் அ போல். புக்கில் என்ன பண்ணுறது, அந்த மிடில் பாயிண்ட் ஆன் த ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் ஆஃப் த மிரர் ஆர் த ஜியோமெட்ரிக்கல் சென்டர். இது என்னென்னு சொல்லுவோம் நம்ம, ஜியோமெட்ரிக்கல் சென்டர். ஸோ இந்த மிரருடைய ஜியோமெட்ரிக்கல் சென்டர், இந்த சென்டர் பாயிண்ட் நம்ம என்ன சொல்லணும், தட் இஸ் அ போல் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ அண்ட் தென் ஃபோக்கஸ். ஸோ ஃபோக்கஸ் அப்படின்ற போது, ஸோ இங்கே வந்து நம்ம இமேஜ் போயிட்டு விழுது, விழுது போயிட்டு ரிஃப்ளக்ஷன் ஆகிட்டு வந்து கன்வெர்ஜ் ஆகும். ஓகே, இந்த இடத்துல வந்து கன்வெர்ஜ் ஆகக்கூடிய அந்த பாயிண்ட், ஓகே, இதுதான் ஃபோக்கஸ் ஆர் ஃபோக்கல் பாயிண்ட். ஸோ இந்த இமேஜ் எல்லாமே நமக்கு எங்கே வந்து ஃபோக்கஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பி என்ற பாயிண்டில் வந்து ஃபோக்கஸ் ஆகுது. அப்போ அந்த பி அப்படின்ற பாயிண்டில், சாரி, எஃப்ன்ற பாயிண்டில் ஃபோக்கஸ் ஆகுது. ஸோ இந்த பாயிண்டை தான் நம்ம ஃபோக்கஸ் ஆர் ஃபோக்கல் பாயிண்ட் அப்படின்னு நாம் சொல்லலாம். அடுத்து ஃபோக்கல் லென்த். ஃபோக்கல் லென்த்னா நமக்கு எதுவுமே தெரியும். ஸோ ஃபோக்கல் லென்த் அப்படின்னும் போது, ஸோ என்னென்னு சொல்லுவோம் நம்ம, த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த போல் அண்ட் த ஃபோக்கஸ். ஸோ இந்த ஃபோக்கஸுக்கும், ஸோ இந்த ஃபோக்கஸ் எஃப்ன்ற பாயிண்ட்டுக்கும் இந்த போலுக்கும் உள்ள அந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், தட் இஸ் இமேஜ் டிஸ்டன்ஸ். அந்த இமேஜ் டிஸ்டன்ஸ் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா ஃபோக்கல் லென்த். இமேஜ் டிஸ்டன்ஸ் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஃபோக்கல் லென்த்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து ஃபோக்கல் பிளேன். ஃபோக்கல் பிளேன் அப்படின்றது என்ன அப்படின்னா, இந்த ஃபோக்கஸை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு பிளேன். ஓகே, இந்த ஏரியா ஃபுல்லாக நம்ம என்னென்னு சொல்லுவோம், தட் இஸ் அ ஃபோக்கல் பிளேன். இதெல்லாம் நம்ம சொல்லுவோம் ஃபோக்கல் பிளேன். த பிளேன் த்ரூ த ஃபோக்கஸ் பர்பண்டிகுலர் டு த பிரின்சிபல் ஆக்சஸ். ஓகே, ஸோ இந்த பிரின்சிபல் ஆக்சஸை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஒரு ஏரியாவை, பர்பண்டிகுலர் ஏரியாவை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா, தட் இஸ் அ ஃபோக்கல் பிளேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 டெஃபினேஷன்ஸ் பார்க்கும். தட் இஸ் அ சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்றது சி, அந்த ரேடியஸ் ஆஃப் த கர்வேச்சர் அப்படின்றது இந்த சிக்கும் பிக்கும் உள்ள அந்த டிஸ்டன்ஸு. அடுத்து போல்ன்றது வந்து அந்த ஸ்பெரிக்கல் மிரருடைய சென்டர், ஜியோமெட்ரிக் சென்டர் வந்து நம்ம போல் அப்படின்னு சொன்னோம். பிரின்சிபல் ஆக்சஸ் அப்படின்றது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா
அந்த இமேஜ் வந்து நமக்கு ஆப்ஜெக்ட் வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆகிட்டு வரக்கூடிய அந்த இமேஜ் பாயிண்ட் தட் இஸ் அ எஃப்ன்ற பாயிண்ட் தான் நம்ம தட் இஸ் அ பிரின்சிபல் ஆக்சஸ் சாரி பிரின்சிபல் ஆக்சஸ் கிடையாது தட் இஸ் அ ஃபோக்கஸ் ஓகே ஃபோக்கஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம் ஃபோக்கல் இருந்துன்றது எஃப்க்கும் பிக்கும் உள்ள அந்த டிஸ்டன்ஸ் ஃபோக்கஸுக்கும் போலுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து நம்ம ஃபோக்கல் லென்த் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இமேஜ் டிஸ்டன்ஸ் ஸோ அண்ட் தென் ஃபோக்கல் பிளேன்ன்றது அந்த ஃபோக்கஸுக்கு பர்பெண்டிகுலராக ஒரு பிளேன் ட்ரா பண்ணோம்னா அந்த எங்கே அந்த பிளேன் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெர் இஸ் அ பிரின்சிபல் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரில் பர்பெண்டிகுலர் சம் டிஸ்டன்ஸ் வந்து வரும் அதுதான் நம்ம என்ன சொல்லணும் நம்ம ஃபோக்கல் பிளேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகே இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டெஃபினேஷன்ஸ் இந்த டெஃபினேஷன்ஸ் எல்லாமே நமக்கு வந்து கண்டிப்பாக நல்லா தெரிஞ்சிருக்கணும் ஓகே பின்னாடி நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் தென் நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேராக்சியல் ரேஸ் பேராக்சியல் ரேஸ் அண்ட் மார்ஜினல் ரேஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஓகே ஸோ திஸ் இஸ் அ கான்கேவ் மிரர் இது என்னன்னு சொல்லலாமா கான்கேவ் மிரர் ஸோ உள் பக்கமாக ரிஃப்ளெக்ஷன் ஆகுது அப்படின்னா இது வந்து கான்கேவ் மிரர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த பக்கம் தான் நமக்கு ரிஃப்ளெக்ஷன் ஆகுது கான்கேவ் மிரர் ஸோ நமக்கு தெரியும் ஏற்கனவே இது பிரின்சிபல் ஆக்சஸ் இந்த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரில் இந்த போலுக்கு நேராக இருக்கக்கூடியது திஸ் இஸ் அ பிரின்சிபல் ஆக்சஸ் சொல்லுவோம் இது என்ன சொல்லலாமா பிரின்சிபல் ஆக்சஸ் ஸோ இந்த பிரின்சிபல் ஆக்சஸ்க்கு நியரராக ஒரு பேரலர் லைன் நியராக இருக்கக்கூடிய அந்த பேரலர் லைன் வந்து நம்ம என்ன சொல்லணும்னா பேராக்சியல் ரேஸ் நியராக இருக்கக்கூடிய லைன் நம்ம என்ன சொல்கிறோம் பேராக்சியல் ரேஸ் ஸோ வாட் இஸ் அ பேராக்சியல் ரேஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா த பேராக்சியல் ரேஸ் ஆர் த ரேஸ் விச் ட்ராவல் வெரி க்ளோஸ் டு த பிரின்சிபல் ஆக்சஸ் இந்த பிரின்சிபல் ஆக்சஸுக்கு க்ளோஸாக போகக்கூடிய ஒரு பேரலர் ரே அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் தட் இஸ் அண்ட் மேக் ஏ ஸ்மால் ஆங்கிள்ஸ் தட் இஸ் ஒரு ஸ்மால் ஆங்கிளில் வந்து நமக்கு என்னாகும் இதில் இருந்து இருக்கு ஒரு ஸ்மால் ஆங்கிளில் வந்து நமக்கு என்னாகும்னா ஒரு ரே போச்சுன்னா அது வந்து பேராக்சியல் ரேஸ் அப்படின்னு சொல்லுவோம் அண்டு மார்ஜினல் ரேஸ் மார்ஜினல் ரேஸ்ன்றது கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வந்து நமக்கு அந்த ரே வந்து பிரின்சிபல் ஆக்சஸ்க்கும் அந்த மார்ஜினல் ரேஸ்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ த மார்ஜினல் ரேஸ் ஆர் த ரேஸ் விச் ட்ராவல் ஃபார் அவே ஃப்ரம் த பிரின்சிபல் ஆக்சஸ் ஸோ பிரின்சிபல் ஆக்சஸ்க்கு கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸில் ஒரு ரே வந்து போகுது போயிட்டு வந்து அந்த கான்கேவ் மிரர் மேலே வீடுது அது ரிஃப்ளெக்ஷன் ஆகுது அப்படின்னும் போது அந்த டிஸ்டன்ஸ் பிரின்சிபல் ஆக்சஸுக்கும் பேராக்சியல் ரேஸ்க்கும் இன்னும் கொஞ்சம் அதிகமான தூரத்தில் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ரேவை நம்ம என்னென்னு சொல்லுவோம் மார்ஜினல் ரேஸ் அந்த டெஃபினேஷன் வந்து த மார்ஜினல் ரேஸ் ஆர் த ரேஸ் விச் ட்ராவல் ஃபார் அவே ஃப்ரம் த பிரின்சிபல் ஆக்சஸ் அண்ட் மேக் லார்ஜ் ஆங்கிள்ஸ் வித் இட் ஸோ அதோட ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் லார்ஜ் ஸோ பேராக்சியல் ரேனுடைய ஆங்கிள் வந்து ஆங்கிள் பிட்வீன் த பிரின்சிபல் ஆக்சஸ் அண்ட் பேராக்சியல் ரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் ஆங்கிளாக இருக்கும் ஸோ இந்த ஆங்கிள் வந்து கொஞ்சம் பெரிய ஆங்கிளாக இருக்கும் தெரிஸ் அ கிரேட்டராக இருக்கும் இதை கம்பேர் பண்ணும்போது நமக்கு ஒரு கிரேட்டர் ஆங்கிளாக நமக்கு கிடைக்கும் ஸோ இதுதான் வந்து மார்ஜினல் ரேஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதை வந்து ஒரு 2 மார்க் குவெஸ்டின் கேட்கலாம் வாட் இஸ் அ பேராக்சியல் ரேஸ் அண்ட் வாட் இஸ் அ மார்ஜினல் ரேஸ் அப்படின்றத 2 மார்க் குவெஸ்டினாக நமக்கு கேட்கலாம் ஓகே நெக்ஸ்ட் டாபிக் 6.2.2 ரிலேஷன் பிட்வீன் எஃப் அண்ட் ஆர் ஸோ எஃப்க்கும் எஃப்னா ஃபோக்கல் லென்த்து ஆர்னா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஸோ இந்த எஃப்க்கும் ஆருக்கும் உள்ள ஒரு ரிலேஷனை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு கான்கேவ் மிரர் ஆர் கான்வெக்ஸ் மிரர் ஏதாவது ஒரு மிரர் எடுத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் ஓகே நல்லா கவனிங்க இது வந்து கான்கேவ் மிரர் இது என்னென்ன எடுத்துக்கிறோம் கான்கேவ் மிரர் ஏதாவது கான்வெக்ஸ் மிரர் ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டால் போதும் நம்ம ஸோ இந்த கான்கேவ் மிரரில் திஸ் இஸ் சின்றது வந்து சென்டர் ஆஃப் த கர்வேச்சர் சின்றது என்னது சென்டர் ஆஃப் கர்வேச்சர் எஃப்ன்றது ஃபோக்கஸ் பின்றது போல் போல்ன்றது ஆக்சுவலாக இங்கே இருக்கணும் அது வந்து நம்ம என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு லைன் ட்ரா பண்ணி இங்கே போட்டிருக்காங்க அண்ட் தென் எம்ன்றது வந்து தட் இஸ் அ இன்ஸ்டன்ட் ரே அண்ட் ரிஃப்ளெக்ஷன் ரே அந்த இதில் நமக்கு போட்டிருக்கோம் ஓகே ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னா ஒரு ரே வந்து என்ன ஆகுதுன்னா எம்ன்ற பாயிண்டில் போய் இன்ஸ்டன்ட் ஆகுது அது ரிஃப்ளெக்ஷன் வந்து ஃபோக்கஸ் வழியாக ரிஃப்ளெக்ஷன் ஆகுது ஓகே ஸோ இந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் இந்த எம்ன்ற பாயிண்ட்டுக்கு நார்மல் லைன் ட்ரா பண்ணுறோம் நார்மல் லைன் ட்ரா பண்ணும்போது இந்த ரே தட் இஸ் அ இன்ஸ்டன்ட் ரே இந்த இன்ஸ்டன்ட் ரேவுக்கும் இந்த நார்மல் லைனுக்கும் உள்ள அந்த ஆங்கிள் வந்து நம்ம இன்ஸ்டன்ட் ஆங்கிள் ஐன்னு சொல்லுவோம் ஓகே ஸோ அதே மாதிரி இந்த ஃபோக்கஸ்ன்றது ரிஃப்ளெக்ஷன் ரே ஸோ ரிஃப்ளெக்டர் ரே ஸோ இந்த நார்மல் லைனுக்கும் இந்த ரிஃப்ளெக்டர் ரேக்கும் உள்ள அந்த ஆங்கிளை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் ஜென்ரலாக ஆர்ன்னு சொல்லுவோம் ஸோ நமக்கு லா தெரியும் ஐ இஸ் ஈக்குவல் டு ஆர் அதெல்லாம் நமக்கு என்ன பண்ணுவோம் ஐ அப்படின்னு நமக்கு போட்டிருக்காங்க ஓகே அண்ட் தென் இந்த ஆங்கிள் வந்து ஐயா இருந்தா ஸோ இந்த ஆங்கிள் அதுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும் இந்த ஆங்கிள் எப்படி இருக்குன்னா அதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்போனா இங்கே டோட்டல் ஆங்கிள் இந்த ஏரியா பாருங்கள்
இந்த பி டு சி அதனோட ஆங்கிள் எவ்வளோ இருக்குன்னா 180 டிகிரி இருக்கும். பி டு சி எவ்வளோ இருக்குன்னா பியிலிருந்து இந்த சிக்குள்ள ஆங்கிள் வந்து 180 டிகிரி ஆகும். அப்போனா இந்த ஏரியாவில் எவ்வளோ ஆங்கிள் இருக்கும்? ஸோ இந்த ஏரியானா தட் இஸ் எஃப்எம்சி. எஃப்எம்சியில் எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 180 டிகிரியிலிருந்து மைனஸ், ஸோ இந்த ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணால் எவ்வளோ இருக்குமோ அதை மைனஸ் பண்ணால் கிடைச்சிடும். இங்கே ஒரு ஐ இருக்குது, இங்கே ஒரு ஐ இருக்குது, என்ன மைனஸ் 2i-னு வரும். அப்போனா மைனஸ் 2i-னா இந்த ஏரியா எவ்வளோ இருக்கும் நமக்கு பார்த்தீங்கன்னா 2i-ஆ இருக்கும். இந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்கும்? 2i-ஆ இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய கான்செப்ட். ஓகே, இன்னொரு மாதிரி சொல்கிற மாதிரி தட் இஸ் இதை புரிஞ்சுக்கிட்டால் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது இன்ஸ்டன்ட் ரேட், எம் என்ற பாயிண்ட்டில் விழுது, அது வந்து எஃப் அப்படின்ற ஃபோக்கஸ் வழியாக ரிஃப்ளெக்ஷன் ஆகுது. ஸோ சிக்கு எம்முக்கும் இடையே ஒரு நார்மல் லைன் ட்ரா பண்ணோம்னா நமக்கு வந்து இது இன்ஸ்டன்ட் ஆங்கிள் ஐ, இது ரிஃப்ளெக்டட் ஆங்கிள் ஆர்னு வரும். ஆர் இஸ் ஈக்குவல் டு ஐ அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படி எடுக்கும்போது இந்த ரிஃப்ளெக்ஷன் ஆங்கிளும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆங்கிளும் அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவலாக இருக்கும். அப்படி இருக்கும்போது இதனுடைய டோட்டல் ஆங்கிள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிஸ் லைனில் வந்து நமக்கு டோட்டல் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 180 டிகிரி. ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆங்கிள் எவ்வளோ அப்படின்னு சொல்லணும். அப்படின்னா வரும் 180. ஸோ இங்கே ஒரு ஐ இருக்குது, இங்கே ஒரு ஐ இருக்குது, இந்த ரெண்டு ஐயும் மைனஸ் பண்ணிங்கன்னா நமக்கு கிடைக்கிறது. ஸோ இந்த ஆங்கிள் வரும். அப்படின்னா இந்த இடத்துல எவ்வளோ இருக்கும்? இங்கே டோட்டலாக வந்து 180 அப்படின்னு இருக்கும்போது இதை வந்து 2i-ஆல் மைனஸ் பண்ணுறோம். அப்புறம் இந்த இடத்துல ஆங்கிள் எவ்வளோ இருக்குன்னா தட் இஸ் 2i-ஆ இருக்கும். எவ்வளோ இருக்கும்? 2i-ஆ நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, இதுதான் வந்து அந்த டயக்ராமுடைய கான்செப்ட். இப்போ ஈக்குவேஷனில் போகலாம். அப்போ என்ன பண்ணோம்னா இந்த கான்கேவ் மிரரில் ஸோ எம்சிபி ஈக்குவல் டு ஐ. ஸோ எம்சிபி, ஓகே, ஸோ என்னுடைய ஆங்கிள் நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம் தட் இஸ் ஐன்னு எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி எம்எஃப்பி, எம்எஃப்பி நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம் 2i அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். ஓகே, 2i. ஸோ ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஆங்கிள் எம்சிபிஐ அண்ட் எம்எஃப்பி இஸ் ஈக்குவல் டு 2i. ஃப்ரம் த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ஸ் எம்சிபி அண்டு எம்எஃப்பி ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்குது. அதனால வந்து இதில் டேன் தீட்டா, ஸோ டேனை, டேனை இஸ் ஈக்குவல் டு எம்சிபி, எம்சிபி இதில் டேன் பார்த்தீங்கன்னா ஆப்போசைட் எம்பி, ஸோ பிஎம், ஆப்போசிட் சைடு என்ன இருக்குது பிஎம் இருக்குது. ஸோ அண்ட் தென் அட்ஜஸ்டன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா பிசி, அட்ஜஸ்டன் சைடு வந்து இதுதான் அட்ஜஸ்டன் சைடாக இருக்குது பிசி, இது ஆப்போசிட் சைடு வந்து பிஎம். ஓகே, அண்ட் டேன் ஐ கால்குலேட் பண்ணுறோம். அடுத்து டேன் 2i. ஸோ இங்கே வந்து 2i இருக்குது, இந்த 2i-ஐ வந்து கால்குலேட் பண்ணுறோம். 2i-ஐ கால்குலேட் பண்ணும்போது எப்படி வரும் நமக்கு? ஆப்போசிட் சைடு அதே பிஎம் தான் வரும், அட்ஜஸ்டன் சைடு வந்து இருக்கும் பிஎஃப்னு வரும். ஓகே, பிஎஃப், பிஎம் டிவைட் பை பிஎம். ஸோ இந்த ஆங்கிள் வந்து தட் இஸ் ஐ இஸ் எ வெரி ஸ்மால் ஆங்கிள். ஸோ டேன் ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் டேன் ஐ இஸ் ஈக்குவல் டு ஐ அப்படின்னு நம்ம எழுதலாம். அண்ட் தென் டேன் 2i இஸ் ஈக்குவல் டு 2i. ஸோ தட் இஸ் ஆங்கிள் இஸ் எ வெரி ஸ்மால். அந்த ஸ்மால் ஆங்கிள் நம்ம என்ன பண்ணலாம், டேன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு அப்ராக்சிமேட் தீட்டான்னு மாதிரி இங்கே வந்து டேன் ஐ இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு ஐ, டுஐ, டேன் 2i இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 2i அப்படின்னு நம்ம எழுதலாம். அப்படின்னா இதை எப்படி எழுதுனா டேன் ஐ இஸ் ஈக்குவல் நம்ம எழுதலாம் ஐ இஸ் ஈக்குவல் டு பிஎம் பை பிசி, அண்ட் 2i வந்து டேன் 2i வந்து 2i இஸ் ஈக்குவல் டு பிஎம் பை பிஎஃப் எழுதலாம். ஸோ அண்ட் தென் ஸோ திஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கலாம், திஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2 எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 2 டிவைட் பை 1 ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஸோ 2 என்ன இருக்குது நமக்கு? 2i. ஓகே, ஸோ 2i இஸ் ஈக்குவல் டு பிஎம் டிவைடட் பை பிஎஃப்னு இருக்குது, ஹோல் டிவைடட் பை நமக்கு வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு i. ஸோ i இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎம் டிவைடட் பை பிசி இருக்குது. ஓகே, ஸோ இதில் வந்து ஐ கேன்சல் ஆகிடும், ரிமைனிங் என்ன இருக்குன்னா 2 தான் இருக்கும், 2 இன்ட்டு. ஓகே, இந்த பிஎம் பிஎம் கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ நமக்கு ரிமைனிங் என்ன இருக்குன்னா தட் இஸ் அ ரிமைனிங் என்ன இருக்கும் பிஎம் 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 டிவைட் பை டிவைட் ஆகிடும் நமக்கு. ஸோ பிஎம் பிஎம் டிவைட் ஆகுமா? ஸோ டிவைட் ஆகிடுச்சு, டிவைட் ஆகிடுச்சுன்னா 2 இன்ட்டு பிஎம் பை பிசி இஸ் ஈக்குவல் டு பிஎம் பை பிஎஃப். ஸோ நமக்கு எப்படி இருக்குன்னா தட் இஸ் இது எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசி பை பிஎஃப்னு வரும், 2 இஸ் ஈக்குவல் டு பிசி டிவைட் பை பிஎஃப். ஸோ இந்த மாதிரி வச்சுக்கோங்க, புக்கில் இருக்கிறத ஒரு மாதிரி இருக்கும், இதை கவனிங்க. ஸோ 2i இஸ் ஈக்குவல் டு பிஎம் டிவைட் பிஎஃப் இஸ் டிவைட் பை ஓல் டிவைட் பை ஐ ஈக்குவல் டு பிஎம் டிவைட் பிசி, பிஎம் பிஎம் கேன்சல் ஆகிடும். அப்புறம் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஈக்குவல் என்ன இருக்குன்னா 1 இங்கே என்ன இருக்குது, இந்த பிசி வந்து மேலே போயிடும், பிசி மேலே போயிடும், கீழே பிஎஃப் இருக்கும், பிசி டிவைட் பை பிஎஃப். ஓகே, ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம்.
இப்ப 2 is equal to PC divided by PF. PC அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தட் இஸ் அ பிசி. ஸோ பிக்கும் சிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம் நம்ம. தட் இஸ் அ பிக்கும் சிக்கும் உள்ள டிஸ்டன்ஸை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். இது என்ன நம்ம சொல்லுவோம் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் நம்ம என்னன்னு சொல்லுவோம் ஆர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 2 ஈக்குவல் டு பிசி டிஸ்டன்ஸ் ஆர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து பிஎஃப். பிஎஃப்ன்றது வந்து என்னது தட் இஸ் அ இங்கே போல் போலுக்கும் அந்த ஃபோக்கஸ் உள்ள டிஸ்டன்ஸ் நம்ம எங்கே பார்த்துருக்கோம் தட் இஸ் அ ஃபோக்கல் பிஎஃப். இந்த எஃப்னு எடுத்துக்கலாம். ஓகே ஸோ இது எப்படி எடுத்துக்கலாம்னா 2F இஸ் ஈக்குவல் டு ஆர். 2F இஸ் ஈக்குவல் டு ஆர் எழுதலாம். ஆர் எஃப் இஸ் ஈக்குவல் டு ஆர் பை 2 அப்படின்னு நம்ம எழுதலாம். இதுதான் ரிலேஷன் பிட்வீன் ஃபோக்கல் லென்த்துக்கும் சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் சாரி ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சருக்கும் உள்ள ஒரு ரிலேஷன். ஓகே ஸோ இது புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ இன்னொரு முறை இந்த ஈக்குவேஷன் டிவைட் பண்ணுறதை மட்டும் இன்னொரு நான் போகிறேன் நல்லா கவனிங்க. ஸோ இதை நம்ம என்ன எடுத்துக்கலாம் ஈக்குவேஷன் நம்பர் 1, இதை ஈக்குவேஷன் நம்பர் 2 எடுத்துக்கலாம். ஸோ 2 / 1 இஸ் ஈக்வல் டு ஓகே. ஸோ இந்த 2 செகண்ட் ஈக்குவேஷன் இருக்குது 2i. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இருக்குது லெஃப்ட் சைட் i இஸ் ஈக்குவல் டு செகண்ட் ஈக்குவேஷன் பிஎம் டிவைட் பை பிஎஃப்னு இருக்குது. டிவைட் பை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்குது பிஎம் டிவைட் பை பிசின்னு இருக்குது. பிஎம் பிஎம் கேன்சல் ஆகிடும் அப்புறம் ஐ கேன்சல் ஆகிடும். அப்புறம் என்ன இருக்குது 2 இஸ் ஈக்குவல் டு இந்த பிசி மேலே போயிடும். அப்புறம் பிசி டிவைட் பை பிஎஃப்னு வரும். பிசி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பிக்கும் சிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து நம்ம சென்ட்ரா தட் இஸ் த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆர் அப்படின்னு சொல்லுவோம். இவ்வளவு பிஎஃப் பிஎஃப் தட் இஸ் அ ஃபோக்கஸுக்கும் போலுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஃபோக்கல் வந்து எஃப்னு சொல்லுவோம். ஸோ நமக்கு 2F இந்த எஃப் இப்படி வந்தால் தட் இஸ் அ 2F ஈக்குவல் டு ஆர் அப்படி எழுதலாம். ஆர் வேறு என்ன எழுதலாம் தட் இஸ் எஃப் இஸ் ஈக்குவல் டு ஆர் பை 2 எழுதலாம். ஸோ தீஸ் அ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சருக்கும் ஃபோக்கல் லென்த்துக்கும் உள்ள ரிலேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே தட் இஸ் அ ரிலேஷன் பிட்வீன் ஆர் அண்ட் எஃப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே அதுதான் நம்ம வந்து நீங்கள் எழுதியிருக்கோம் 2F ஈக்குவல் டு ஆர் அண்ட் தென் எஃப் ஈக்குவல் டு ஆர் பை 2. தட் இஸ் அ ரிலேஷன் பிட்வீன் எஃப் அண்ட் ஆர். த கன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் ஒன் ஃபார் த கான்வெக்ஸ் மிரரிங். ஸோ இதே மாதிரி தான் நமக்கு என்ன வரும்னா கான்வெக்ஸ் மிரர்லேயும் நமக்கு என்ன வரும் இதே மாதிரி தான் வரும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தட் இஸ் அ இன்சிடென்ட் ரேட் இது ரிஃப்ளக்ஷன் ரேட். ஸோ அதனோட ஆங்கிள் இன்சிடென்ட் ஆங்கிள் ஸோ ரிஃப்ளக்ஷன் ஆங்கிள் ஐ அண்டு ஆர் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து பேரல் லைனாக போடும்போது தட் இஸ் சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து இங்கே ஐன்னா இங்கே ஐயா தான் இருக்குது, இங்கே வந்து 2i இருக்கும். ஸோ இதில் வந்து அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் டென் டீட்டா எடுத்து இதே மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணோம்னா 2F ஈக்குவல் டு ஆர் அப்படின்ற ஈக்குவேஷன் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு ஆர் பை 2. தட் இஸ் அ ரிலேஷன் பிட்வீன் எஃப் அண்டு ஆர். எஃப்ன்றது ஃபோக்கல் லென்த், ஆர்ன்றது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் 3 ஆர் 5 க்வெஸ்சனாக கேட்கலாம். ஓகே கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஸோ இதோட இந்த கிளாஸை நம்ம முடிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் இமேஜ் ஃபார்மேஷன் இன் ஸ்பெரிக்கல் மிரர்ஸ் அண்ட் கார்டீசியன் சைன் கன்வென்ஷன் த மிரர் ஈக்குவேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மிரர் ஈக்குவேஷன் 5 வந்து பார்க்க போகிறோம். அண்ட் லேட்டரல் மேக்னிஃபிகேஷன் இன் ஸ்பெரிக்கல் மிரர் அப்படின்ற ஒரு 3 க்வெஸ்சன்ஸ் பார்க்க போகிறோம். அண்ட் சம் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே ஸோ இந்த டாப்பிக்கை இன்றைக்கே படித்து இன்றைக்கே எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக்ஸ் தான். ஓகே.